ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி பராணிதாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்யதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே பாதாதிகாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நற்குலபதே வகுலாதிராமம் ஸ்ரீமத் சதந்திரியுகலம் பிரணமாமி மூர்த்தனா கூதம் சரச்ச மகதாக்வய பட்டநாதஸ்ய பக்திதார குலசேகர யோகிவாஹான் பக்தாந்திரிரேனு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சதகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மருவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாஜாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்பை சதகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் தீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் நிற்க இறைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம்சயதிராடீந்து தற்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானம் அஹம் ப்ரபத்யே. முன்னீர் ஞானம் படைத்த என் முகில்வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் என்று ஆரம்பித்து ஆழ்வார் மிகவும் துக்கத்துடன் அருளி செய்கிற பாசுரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆழ்வார் நின்ற அளவிலே எம்பெருமானும் திருமாலின் சோழமலையிலே தன்னை காட்டி அருள அந்த அழகனை அனுபவிக்கிறார். அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே அவருக்கு இந்த ஒரு துக்கம் கூட வருகிறது. ஏன் என்றால், இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே இந்த சம்சாரத்தில் இருப்பதனாலே அழகரை நிரந்தரமாக அனுபவிக்க முடியவில்லை. சர்வதேச சர்வகால சர்வோஸ்தோச்சித கைங்கரியம் செய்து அனுபவிக்க முடியவில்லை. அதற்கு காரணமாக இருக்கிற பிரகிருதி சம்பந்தம் இருக்கே என்பதாக அதை நினைத்து ஆழ்வார் துக்கப்படுகிறார். பக்கத்திலேயே அழகர் இருந்தாலும் அவரை நல்ல ரீதியிலே அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதே என்று அவருடைய துக்கம். அதை இந்த 10 பாசுரங்களிலே பேசுகிறார் அப்படின்னு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் உன்னை என்று வந்து கூடுவேன். நான் உன்னை சேரும் ஒரு உபாயத்தை நீதான் அருள வேண்டும். தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாழினை கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகை அருளாய் வந்தே. நீ பல அவதாரங்கள் செய்த போதும் நான் உன்னுடைய திருவடிகளை அடைந்து உயிர்ந்து போகவில்லை. இனி எனக்காக நீ ஒரு அவதாரம் செய்ய வேண்டும்.
அப்படி அவதாரம் செய்வது உனக்கு திருவுள்ளம் இல்லை என்றால், அப்பொழுது அவதாரம் செய்யாவிட்டாலும் ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்கு வந்தாற் போலே நீயும் வந்து என் மனதிலே புக வேண்டும். நீ செய்யாது எழுந்தால் நான் உன்னுடைய அழகை காணப்பெறாமல் நான் இழந்து போவேன், அவ்வளவுதானே. அப்போ என்னுடைய பிரயத்தனத்தினாலே நான் உன்னை அடைய முடியாமல் தவிக்கிறேன், ஆகையால் நீ இதை செய்துள்ள வேணும் என்பதாக போன பாசுரத்திலே, அதாவது 5வது பாசுரத்திலே ஆழ்வார் அருளி செய்தார். வந்தாய் போலே வந்தும் என் மனத்தினை நீ சிந்தாமல் செய்யாய், இதுவே இதுவாகி, இது இப்படியே போனான் அர்த்தம். நீ வந்தாய் போலே வர வேண்டும், வந்தாய் போலே வர வேண்டும் என்றால் கஜேந்திராழ்வானுக்கு வந்தது போலே நீ வர வேண்டும். என் மனசை மகா கருணாவான நீ சிதிலமாகாதபடி செய்ய வேண்டும். அது இல்லாமல் விட்டால் இதுவே இதுவாகில், இப்படியே நான் போய்கொண்டிருந்தால் நான் உன்னை எப்பொழுது சேருவது, உன்னை சேருவது என்பது எனக்கு கிடைக்காமல் போய்விடும், ஆகையால் நீ வந்து எனக்கு அனுகிரகிக்க வேணும் என்பதாக பிரார்த்தித்தார். இப்பொழுது 6வது பாசுரம். கிற்பன் கில்லேன் என்றிலன் முனநாளால் அற்பசாரங்கள் அவை சுவைத்து அகன்றொழிந்தேன், பற்பொல்லாயிரம் உயிர் செய்த பரமா நீ நற்பொற்சோதித்தால் நணுகுவது எஞ்ஞான்றே. இத்தனை நாளாக நான் எப்படி எப்படியோ இருந்தேன், செய்ய வேண்டிய காரியத்தை செய்வேன் என்பது இல்லை, செய்யக்கூடாத காரியத்தை செய்யாமல் விட்டொழிந்தேன் என்பதும் இல்லை, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்றும் செய்யக்கூடாததை செய்யக்கூடாது என்றும் அதை விட்டு ஒழிந்தும் அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ எடுத்தபடி செய்து தீர்ந்தேன், அல்ப காரணங்களை உடைய விஷயங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருந்தேன், அப்படியே அந்த அல்ப விஷயங்களை அனுபவித்துக் கொண்டே உன்னை விட்டு பிரிந்து போய்க் கொண்டே இருந்தேன். இப்படி பல பல ஆயிரம் ஆத்மாக்களை சிருஷ்டித்த எம்பெருமானே, நான் உன்னுடைய நல்ல பொன்மயமான சோதிமயமான திருவடியை நான் நெருங்குவது சேர்வது எந்த நாளோ என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். முன் பாசுரத்திலே சொல்லும்போது ஒரு அவதாரம் செய்யாவிட்டாலும் கஜேந்திராழ்வானுக்கு வந்தா போலேயாகினும் நீ வரவேண்டும் என்று ஆசைப்பட்டார், ஆனால் எம்பெருமான் வரவில்லை. அப்பொழுது இதற்கு முன் தான் செய்து வைத்திருந்த கர்மங்களை எல்லாம் நினைத்து கட்டப்படுகிறார். முக்கியமானது என்னன்னு கேட்டா, அகிருத்யானாஞ்ச கரணம் கிருத்யானாம் வர்ஜனம் சமே அப்படின்னு சுவாமி தேசியன் சாதிக்கிறா போல, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருத்தல், செய்யக்கூடாததை செய்தல், இது ரெண்டும் மோசமானது. அகிருத்தியகரண கிருத்தியாகரண என்றுதானே கத்தியத்திலும் எம்பெருமானார் அருள் செய்கிறார். சாஸ்திரங்களிலே சில விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது, நாம் அதை செய்ய மாட்டோம். சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது, நிசித்தங்கள், நாம் அவற்றை ஆசையுடன் ஆதரவுடன் செய்வோம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய நாம் எப்படி உன்னை அனுபவிக்க முடியும், எப்படி உன்னை அணுக முடியும்? அப்போ எதுவும் செய்ய மாட்டார், அதுவும் ஒழுங்கா செய்ய மாட்டேன்னா வேற என்ன செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா, ஏதோ அற்பசாரங்கள் அவை சுவைத்து ஏதோ கிடைச்சல அனுபவித்துக் கொண்டு இருந்தேன். கிற்பன் கில்லேன் என்றிலன் உணநாளால், இத்தனை நாட்களாக பூர்வ காலங்களெல்லாம் கிற்பன்னா செய்ய சக்தியுடையவன், செய்ய வல்லேன்னு இருக்கும். கில்லேன் அப்படின்னா செய்ய வல்லவன் அல்லேன்னு அர்த்தம், அதாவது செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வல்லவனாக இருக்கணும்,
செய்யக்கூடாத காரியத்தை விட வல்லவனாக இருக்கணும். நான் என்கிறேன், நான் இந்த ரெண்டு விதமும் இல்லை, இப்படின்னா நான் நினைச்சு பார்க்கல என்று அனுசந்தித்து இருந்தேன் இல்லை, இப்படின்னா நினைச்சு பார்க்கவே இல்லை. நான் இதை செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, அப்போ செய்ய வேண்டிய காரியத்தை செய்வது எப்படி, செய்யக்கூடாத காரியத்தை செய்யாமல் விடுவது எப்படி, இதெல்லாம் எதையுமே நான் நினைச்சே பார்க்கல. பிள்ளை அழகா சாதிக்கிறார், அதற்கு முன்புள்ள காலமெல்லாம் உன் திருவடிகளை சேர்கைக்கு ஈடாய் இருப்பதொரு சுகிருதத்தை செய்வோம் என்று செய்தல், அதற்கு விரோதியான துஷ்கிருதத்தை தவிர்வோம் என்று தவிர்தல் செய்திலேன், எடுத்தபடி செய்து தெரிந்தேன். என்ன கேட்டா ஏதோ எடுத்தபடி, என்ன என்ன செஞ்சேன் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு என்ன தோணிச்சோ நான் என்ன செய்யறேனோ அதை செய்வேன், அவ்வளவுதான். அதில் ஒரு கணக்கு கிடையாது, அதில் ஒரு சாஸ்திரம் கிடையாது, அதுல ஒரு தர்மம் நியாயம் கிடையாது, அதுல ஒரு ஹிதம் அஹிதம் கிடையாது, ஒண்ணும் இல்ல, சக்தி அசக்தி கிடையாது, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன். நான் அதனுடைய பலன் என்னன்னு கேட்டா அற்பசாரங்கள் அவைக்கு வைத்து அகன்று வந்தேன், ரொம்ப ரொம்ப அற்பசாரங்களான விஷயங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தேன், அனுபவிக்க அனுபவிக்க உன்னை விட்டு அகன்று ஒழுந்தேன். விஷயங்களை அனுபவிக்க அனுபவிக்க பகவான விட்டு தூரம் வரும், விஷயாக்கிராந்த சேதகாம் தத் தூரே அப்படிங்கிற விஷயத்துல ஈடுபட்டவாளுக்கு பகவான் தூரத்துல இருக்கான். விஷயங்களை உற்று தூக்கிட்டு வரும்போது பகவான் கிட்ட கிட்ட போறோம். நம்ம நான் இத்தனை நாளா பண்ணது என்னன்னா அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு உன்னை விட்டு அகன்று ஒழிந்தேன். அதிசுத்திரமான விஷய ரசத்தை புஜித்து உன் திருவடிகளை சேருகைக்கு அருகன்றிக்கே அகன்று போனேன், உன் திருவடியை சேர்றதுக்கு யோகியதையே இல்லாத மாதிரி அகன்று வந்துட்டேன். சரி, அந்த விஷயங்களையும் அனுபவிச்சுன்னு அப்படியே இருக்கலாமே, இந்த தான் அற்பசாரங்கள், ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள், ஒரு சாரமும் இல்லாத விஷயங்களை நான் அதையே பெரிதாக நினைத்து அனுபவித்துக் கொண்டிருந்தேன். எப்பவுமே சுக்கத்தை சுகம் நினைத்தல், இல்ல ஒண்ணுமில்லாத அல்பசாரமான விஷயத்தை ஏதோ பெரிய விஷயமாக நினைத்தல், இதெல்லாம் மனுஷனுக்கு எப்பவுமே உண்டு. அது பின்னாடி மெதுவா புரியும், சின்ன வயசுல சின்ன குழந்தைகள், பள்ளிக்கூடத்துக்கு போற சின்ன குழந்தைகள் இருக்கேன், அதெல்லாம் சாக்லேட் காகிதம் அதையெல்லாம் தன்னுடைய பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கும், சாக்லேட் பேப்பர், என்னென்ன ஜிகினா பேப்பர் அதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து பாக்ஸுக்குள்ள போட்டு பத்திரமா போட்டு மூடி வச்சுன்னு அப்பப்ப திறந்து பார்த்து அதுக்கு அதுல ஒரு சந்தோஷம். இப்போ அம்மா ஒரு நாள் அதெல்லாம் பார்த்தா எதுக்கு இந்த குப்பையெல்லாம் உள்ளுக்குள்ள போடுறேன்னா, பாக்ஸ் நல்லா இருக்காண்டாமா, எதுக்கு இந்த குப்பையெல்லாம் போடுற, மொத்தத்தையும் கசிக்கு போட்டு தூரம் போட்டு எரிச்சு விடுறேன் பார் அப்படின்னு மொத்தத்தையும் எடுத்து போட்டா அதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அது அனுபவிக்கிறது, அதை அதுக்கு அது பிடிச்சிருக்கு, அது குப்பைங்கிறது அம்மாவுக்கு, ஆனா குழந்தைக்கு அது குப்பை இல்லை. இதே மாதிரிதான் சின்ன வயசுல நாம எது பெருசா நினைக்கிறோமோ அது வயசானப்புறம் அது குப்பைன்னு அப்புறம்தான் தெரியும் நமக்கு, அல்பசாரம் அப்படிங்கறது அப்புறம்தான் தெரியும். இந்த சாக்லேட் பேப்பர்ங்கிறது சின்ன வயசுல பெரிய விஷயம், ஆனா இன்னும் கொஞ்சம் போனப்புறம் அது குப்பை, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சேன்னா இப்ப விளையாட்டுங்கிறது பெரிய விஷயம், இந்த சாக்லேட் பேப்பர்லாம் இப்ப தோணாது, விளையாட்டு அப்படிங்கிறது பெரிய விஷயம், இன்னும் கொஞ்சம் வயசாச்சா அந்த விளையாட்டுங்கிறது ஒண்ணும் இல்லை, எத்தனை நாள் விளையாடிட்டு இருக்கிறது, ஆத்துல உட்காந்து கும்பரிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணும். கல்யாணம் ஆச்சுன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த விளையாட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, என்னன்னா குடும்பத்துல சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு தோணும். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா குடும்ப சுகமும் இல்லை அப்படின்னு, அதுவும் ஒண்ணும் இல்லை அப்படின்னு தோணும். ஆக ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு மாறிண்டே இருக்கு, முதல் பத்து வருஷத்துல இது பெரிய விஷயமா, அடுத்த பத்து வருஷத்துல அது இல்ல, அடுத்த பத்து வருஷம் அது குப்பையா இருக்கு, ரெண்டாவது பத்து வருஷத்துல இதுவோ, அது மூணாவது பத்து வருஷத்துல அது ஒண்ணும் இல்லாத சக்கையா இருக்கு. யாக எல்லாமே அல்பசாரங்கள், அல்பசாரங்கள் அவை சுவைத்து, அதப்பப்ப தெரியாம அப்ப அந்தந்த சமயத்துல அது பெரிய விஷயம் நினைச்சிருக்கோமே தவிர உண்மையில எதுவுமே பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அல்பசாரங்கள் அவை சுவைத்து ஆகாரமே பெரிய விஷயம், பல பேருக்கு அதையே சுவைத்துக் கொண்டிருப்பார்கள், சில பேருக்கு சினிமாவே பெரிய விஷயம், அது ஒரு காலகட்டம், கிரிக்கெட்டே பெரிய விஷயம், அது ஒரு காலகட்டம், கதை புஸ்தகம் பெரிய விஷயம், அது ஒரு காலகட்டம், வெறும் ஒன்னொன்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்னொன்னு நடந்துட்டு இருக்கு, அது ஒன்னொன்னு அனுபவிக்கச்சு அகன்று ஒழி எந்த பகவான் விட்டு அகன்று போய்கொண்டிருக்கும். நாம் அல்பசாரங்கள் சொன்னது நமக்கே இப்படி புரியபடினால
உண்மையில கடைசியில பகவத் விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சப்பணும் போய் இத்தனை நாளா வீணாக்கிட்டோமே அப்படின்னு தோணும். இந்த அல்பத்துல போய் அந்த அந்த விளையாட்டுலயும் போய் அந்த சினிமாலையும் போய் அதுல போய் ஈடுபட்டு இருந்தோமே என்பதாக தோணும். அல்பசாரங்கள் ஆகாரம் போய் பெரிய விஷயம் நினைச்சுட்டு இருந்தோமே, கடைசியில் ஆகாரத்தினால கடைசியில அனர்த்தம் தானே வந்து சேர்ந்தது அப்படின்னு தோணும். அழகா ஒரு உதாரணம் சொல்லியிருக்கா, ஒரு நாயானது ஒரு மாம்சத்தை பிடிச்சு கடிச்சுதான், எலும்பு ஒண்ணு கடிச்சது நாய்க்கு, அந்த எலும்பு கடிச்சா அது ரத்தம் வரும் அப்படின்னு நினைச்சு அது கடிக்கிறது, அதனால முடியல, கஷ்டப்பட்டு கடிச்சதுன்னா அதுக்கப்புறம் ரத்தம் வந்தது, அந்த ரத்தத்தை சுவைச்சுதான், அதுக்கப்புறம் தான் அதுக்கு புரிஞ்சுது அந்த ரத்தம் வந்து அந்த எலும்புல இருந்து வந்த ரத்தம் இல்ல, இதனுடைய பல்லு உடஞ்சு போச்சு அதுல இருந்தே வந்த ரத்தம் இது, ஓ நம்ம பல்லுதான் போயிட்டா அதுக்கு அப்புறம் இதை போய் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோமே அப்படின்னு தோணித்தான் அந்த நாய்க்கு. எலும்பு கடிக்க முடியாம கடிச்சு கடைசியில தன் பல்லு ரத்தத்தை தானே அனுபவிச்சுட்டு போக்கியமா நினைச்சுட்டு இருக்க மாதிரி, ஏதோ செய்ய முடியாமல் ஏதோ சில சாதிக்க முடியாத காரியங்களை எல்லாம் சாதித்து அதுல நம்மளுடைய துக்கம் என்னங்கிறதே புரியாம நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுதான் அல்பசாரம். அல்பசாரம் சாரங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு நமக்கு. சாரம் இல்லாமல் நிசாரமானது மாத்திரம் இல்ல, அது நமக்கு எதிரானது அப்படிங்கிற பாகம் நிறைய இருக்கு. ஒரு சின்ன தேன், தேன் துளி நல்ல மதுவா இருக்கும், இனிப்பா இருக்கும், கூட விஷம் கலந்தால் அப்பவும் அது இனிப்பா தான் இருக்கும், ஆனா விஷத்தினுடைய பலன் கொள்ளு விஷமது பகிஷ்குருவன் தீரோ பகிர் விஷயாத்மகம் பரிமிதரசுவாத்ம பிராப்தி பிரயாச பரமுக அப்படிங்கிற சுவாமி தேசிகன். இந்த விஷய அனுபவங்கள்லாம் விஷமது அப்படிங்கிற தேன் கலந்த இது விஷம் கலந்த தேன் போல இருக்கு, விஷம் கலந்ததேன் திட்டிக்கும் நல்லா இருக்கும், ஆனா கடைசியில விஷம் தன்னுடைய செயலை காமிக்கும். அந்த மாதிரியாக விஷய அனுபவம் இருக்கும்போது அப்போ அது ஆனந்தமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய பலன்கிறது இவன் துக்கத்தை அனுபவிக்கும் முடியாக வந்து சேரும். அதனால பகிர் விஷயாத்மகம், அதனால அந்த பகிர் விஷயத்தை விட்டுடணுங்கிறார். விஷமது பகிஷ்குருவன்னே தீரோ பகிர் விஷயாத்மகம் விஷம் விஷயம் அழகா சொல்ற சுவாமி தேசிகன். இந்த விஷயம் அப்படிங்கிறது இருக்கலையோ அது விஷம் தான், விஷத்த விஷயானாம் அந்தரம். விஷத்துக்கும் விஷயத்துக்கும் என்ன விஷயம், என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒண்ணுமில்ல, விஷயத்திலேயே தான் விஷம் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா ஒன்னும் பெரிய வித்தியாசம் தெரியாது. விஷம் சரீரத்தை நாசம் பண்ணும், விஷயம் ஆத்மாவே நாசம் பண்ணும், மோசமானது அது. அப்ப இதெல்லாம் அல்பசாரங்கள். பரிமித ரசம் சுவாத்ம பிராப்தி, ஜீவாத்மாவுக்கு சுவாத்மானுபவம் கூட பரிமித ரசம் தான், சுவாத்மானுபவத்திலும் கூட பெரிய ரசம் ஒன்றும் கிடையாது, அதுவும் கூட ஒரு அல்பசாரம் போலதான். நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூகலி, ஆனா பிரம்மானுபவங்கிறது மகானந்தமா இருக்கு, அது அல்பசாரம் இல்ல மகாசாரமாக சார சமமாக இருக்கு, எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் என்பது ஆத்மாவுக்கு அது சொரூப பிராப்தமாக இருக்கு. இது மாதிரி ஏறிட்டுனால வரல. அப்படி சுவாமி தேசியம் சாதிக்கிற ரீதியிலே இங்க அல்பசாரங்கள் அவை சுவைத்து அகன்றொழிந்தேன், இத்தனை நாளாக அதையும் அனுபவிச்சு உன்னை விட்டு பிரிந்திருந்தேன். எத்தனை எத்தனை விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கோமோ அத்தனை எத்தனை பகவத் சிந்தை இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த விஷயம் அப்படின்னா அந்த விஷயத்தை அனுபவிக்கிற காலம் மாத்திரம் இல்லாமல் அந்த விஷயத்தை சம்பாதிக்கான பிரயாசம், அப்புறம் அந்த அனுபவிச்ச சேஷம், அதை பற்றியான நினைவு எல்லாம் இருக்கும்போது பகவானுக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். அப்போ மார்பால் மனம் சொல்லிப்ப மங்கையர்த்தோல் கைவிட்டு அப்படிங்கிற எம்பெருமான் கிட்ட போக 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 விஷயத்தை விட்டு தூரம் வரும், விஷயத்துக்கிட்ட போக 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 எம்பெருமான் விட்டு தூரம் வந்துட்டு இருக்கும். இத்தனை நாள் எம்பெருமானை விட்டு தூரம் தூரம் வந்துருந்தோம், விஷய அனுபவத்துல இருந்தோம், இப்பொழுது விஷயத்தை விட்டு மெதுவா எம்பெருமான் கிட்ட போறோம். இதுதான் ஒரு கதை. அதைத்தான் சொல்றார், அவை சுவைத்து அகன்று ஒழிந்தேன் அப்படின்னார். அப்படி இருக்கச்ச நான் உன்னுடைய திருவடியை என்று சேருவேன், ஏன்னா அதுக்கான யோக்கியதையே இல்லையே, எதேதோ நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படி இல்ல, உன் திருவடிகளை அப்ப முதல் ரெண்டு வரையில் இப்படி சொன்னாலும் அர்த்தம் சொல்ற, ஆனா கூட உன் திருவடிகளுக்கு யோக்கியமாகும்படி என்ன நீ பண்ணணும்,
அப்படிங்கிறார். நீ ஏன் ஏதாவது செய்தவர்கள் வேணும் அப்படின்னார். நான் எப்படி செய்யறது அப்படின்னா, உனக்கு இது போய் பெரிய விஷயமா, பற்பல் ஆயிரம் உயிர் செய்த பரமா, எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான உயிர் ஆத்மாக்களை எல்லாம் சிருஷ்டித்தவன், எத்தனை பதார்த்தங்கள், எத்தனை வஸ்துக்கள், அந்த வஸ்துக்களை அனுபவிக்கிறதுக்கான எத்தனை ஆத்மாக்கள் எல்லாரையும் சிருஷ்டிச்சு அவளுக்கு அவள் தேவையானதெல்லாம் கொடுத்து யோகத்தை எல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய உனக்கு என்னை கவனிச்சுக்கிறது ஒரு பெரிய காரியமா? ஒண்ணும் கிடையாது. அப்ப என்னை கவனிச்சுட்டு எனக்கு என்ன வேணுமோ அதை செய்தவர்கள் வேணும். என்ன பண்ணணும் கேட்டா, நீ நற்பர் சோதித்தான் நணுகோது என்னன்றே உன்னுடைய திருவடி, அந்த திருவடி நான் சேருவது எப்போது, அதை நீ பண்ணியர்கள வேண்டாமா அப்படிங்கிற பின்னால் அழகா சாதிக்கிறார். எடுத்தபடி செய்து தெரிந்தேன், இப்படி செய்து தெரிந்து அதிக்ஷுத்ரமான விஷயரசத்தை புதித்து உன் திருவடிகளை சேருகைக்கு அருக நன்றிக்கே அகன்று போனேன் என்று நசையற்று போய் துவளப் புக்கமாறு பின்னையும் அவனுடைய சர்வாத்ம நிர்மாணானுகுண நிர்திசய சக்தி யோகத்தை அனுசந்தித்து போய் உஜ்ஜீவித்து இந்த அபரியந்தமான ஆத்மாக்கள் எல்லாரையும் சிருஷ்டித்தருளின உனக்கு என்னை ஒருவனையும் உன் திருவடிகளுக்கு ஈடாம்படி பண்ணி அருள்கை ஒரு பொருளோ. எத்தனை கோடிக்கணக்கான ஜீவராசிகள் அவர்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் கொடுத்து ஜெக திரக்ஷணம் பண்ற நீ, அப்ப எனக்கு தேவையானதை கொடுக்கறது உனக்கு ஒரு பொருளா? ஆனபின்பு உன் திருவடிகளை என்று நான் சேருவது என்கிறார். அதனால நீதான் வந்து சேர்த்து வைக்க வேணும். உன் திருவடிகளை நணுகோது என்னன்றே, உன் சீபாதங்களை நான் என்று சேருவது அப்படிங்கிற. அதனால நின் நற்பொற் சோதித்தாள் அப்படிங்கிற அந்த திருவடிகளை பற்றி சொல்லச்சார். நர் நான் நல்ல அர்த்தம், பொற் அப்படின்னா பொன்மயமான அர்த்தம், சோதினா ஒளிமயமான அர்த்தம். அதாவது நல்ல திருவடி அப்படின்னா சுத்த சத்துவமயமான திருவடின்னு அர்த்தம், சொர்ணமயமான திருவடினா அழகான திருவடின்னு அர்த்தம், ஜோதிஷ்தான தேஜஸ் உள்ள ஒரு திருவடி அப்படின்னு அர்த்தம். அப்படி பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்லக்கூடிய ஒரு பத்து மூன்றாம் பத்து ஆனபடினாலே கூடவே அதிகம் அனுபவிக்கிற என்பது பொருத்தமா இருக்கு. அதை அந்த திருவடிகளை நணுகுவது என்னன்றி உன் நற்பொர் சோதித்தாள், அழகான வார்த்தை நற்பொர் சோதித்தாள். திருவடியும் சொல்லச்சு அது சுத்த சுத்தமயம் அப்படின்னும், அது ரொம்ப அழகானது ரமணீயமானது அப்படின்னும், அது தேஜிஷ்டமாக பிரகாசிக்கக்கூடியது அப்படின்னு எல்லாம் தோணணும். அது எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனபின்பு உன் திருவடிகளை என்று நான் சேருவது என்கிறார். இன்னைக்கு நான் சேருவது அதனால என்ன அப்படின்னு கேட்டான்னா, பிராச்சீனமா செய்திருந்த அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் முதலான பாவங்களை எல்லாம் நினைத்து அழ்வார் இன்னும் கஷ்டப்பட்டிருக்க, எம்பெருமானை பார்த்து நீயேதான் ஏதாவது செய்தவள் வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார் என்று அர்த்தம். அடுத்த பாத்திரம் என்று நாம் இருந்திருந்து இறங்கி நின்றே மெய்ஞானமின்றி வினையில் பிறப்பழுந்தே என்றும் எங்கும் ஒளிவர நிறைந்து நின்ற மெய்ஞான சோதி கண்ணனை மேவுதுமே. நெஞ்சமே, மெய்ஞானம் எம்பெருமானை பற்றிய மெய்ஞானம் இல்லாமல் நான் என்னுடைய கர்மத்தினாலே வந்த ஜென்மத்திலே அழுந்தி அழுந்தி எத்தனை காலமாக இருந்து கொண்டிருக்கிறேன், பல காலமாக இப்படியே இருந்து இருந்து துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது உன்னை நான் அடைவேனோ? நீ எப்படிப்பட்டவன் என்றால், மெய்ஞான சோதி கண்ணன், நான் மெய்ஞானம் இல்லாதவன், நீயோ மெய்ஞானமாகிற பிரகாசம் உடையவன், எல்லா இடத்திலேயும் எப்போதும் பூர்ணனாக பரவி நிற்கக்கூடியவன். அப்படிப்பட்ட உண்மை நான் அடைவேனோ, அடைய மாட்டேமே என்பதாக அர்த்தம் இருக்கு. இன்னும் மேலும் விஷன்னராகிறார், அதாவது மேலும் மேலும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறார். அதுதான் கஷ்டப்படுறதுக்கு
எத்தனையோ காரியம், எத்தனையோ காரணங்கள் இருக்கு ஆப்பிடுறது. போன பாசுரத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, கிருப்பன் தில்லேன் என்றிதன் முன்னாளா அப்படின்னு சொல்லி, நான் என்னுடைய அகிருத்திய கரணம் கிருத்திய அகரணம் இதெல்லாம் ஒண்ணுமே சரி, இதெல்லாம் ஒண்ணுமேதான் செஞ்சது. அதாவது அகிருத்திய கரணம் செஞ்சின்றிருக்கு, கிருத்திய அகரணம் செஞ்சின்றிருக்கு, அவசாரங்கள் தான் பண்ணிட்டு இருக்கேன் நானு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அவ போன பாட்டிலே பிராச்சீனமா செஞ்சிட்டு இருந்த அந்த பாப்பங்களை எல்லாம் சொன்னார். இந்த பாட்டிலே அந்த பாபத்தினாலே சம்சாரமே தொடர்ந்து வந்து இருக்கேன், இந்த சம்சாரத்திலே மூழ்கி 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 கரையேற முடியாமல் இப்படியே தவித்து கொண்டிருக்கிறேனேன்னு அதை நினைத்து சங்கடப்படுறார். இதுதான் போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் உள்ள சம்பந்தம். எஞ்ஞான்று நாம் இருந்திருந்து இறங்கி நெஞ்சே மெய்ஞானமின்றி, நெஞ்சே மனசே மெய்ஞானமின்றி யதார்த்த ஞானமே இல்லாமல், உண்மையான ஞானம் மெய்ஞானம், அந்த உண்மையான ஞானம் என்ன என்ன கேட்டா, எம்பெருமானை பற்றியதான, அவனுடைய சொரூப குண விபூதிகளை பற்றியதான, அவனுடைய உபாயங்களை பற்றியதான ஒரு ஞானம். அந்த ஞானம் ஒண்ணுமே இல்லை. இல்லாதனால என்ன ஆச்சுன்னா, வினையியல் பிறப்பழுந்தி, கர்மத்தினாலே வந்த ஜென்மத்திலே அழுந்தி, அண்ணா அழுந்தி போயிட்டேன் வெளியில் வர முடியாது. எஞ்ஞான்றும் இருந்திருந்து எத்தனை காலமாக இப்படியே இருந்து கொண்டு இறங்கி துக்கப்பட்டுக் கொண்டு இருக்கும். நாம் ஒரு ஞானம் இருந்தா குழச்சு போயிருக்கலாம். மெய்ஞானம் அழகா சொல்ற, மெய்ஞானம்னா யதார்த்தமான ஞானம் அர்த்தம். எம்பெருமானத்துக்கு இது ஞானம், ஞானம் அப்படின்னா பல பேருக்கு ஞானம் இருக்கு, ஆனா மெய் ஞானமா இருக்கான் பாக்கணும். அயர்வர மதிநல்ல மருளினங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஞானமா இருக்கான் பாக்கணும். வேற எத்தனையோ விஷயத்துல ஞானம் இருக்கு, லௌகிக விஷயத்துல நிறைய ஞானம் இருக்கு, நிறைய பிரவிற்த்தி இருக்கு, எல்லாருக்கும் தெரியாத காட்டிலும் நல்லா தெரியுமா இருக்கும். ஆனால் விஞ்ஞானம் இல்ல மெய்ஞானம் அப்படின்ற அழகா தமிழ்ல அழகா சொல்றான். விஞ்ஞானம் அப்படின்னா சயின்ஸ் பத்தி நாலேஜ், மெய்ஞானம் அப்படின்னா இந்த அந்த அத்தியாத்ம ஞானம், அது வேதாந்த ஞானம், இதுதான் மெய் மெய்ஞானம் அப்படிங்கிற விஞ்ஞானம் மெய்ஞானம். அப்ப மெய்ஞானம் இல்லைன்னா விஞ்ஞானம் இருந்திருக்கு, ஆனா மெய்ஞானம் இல்லையே. அதனால என்ன கேட்டா, வேற எத்தனை ஞானம் இருந்தாலும் வேற இந்த சம்சாரம், இந்த பிறப்புல பிறப்பு இறப்பு சம்சாரத்துல அழிந்து 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 உள்ளே கிடக்க வேண்டியதுதான், அதிலேயே துக்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டியதுதான். இருந்து இருந்து இறங்கி நெஞ்சே அப்படிங்கிறது, எத்தனை காலமாக எஞ்ஞாண்டும் இருந்து இருந்து, எத்தனை காலமா அங்க இருந்து 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 கஷ்டப்பட்டு இருக்கும். அதுவாதே ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன், எத்தனை காலமாக இங்க இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்ல, எத்தனை காலமாக இருந்திருந்து கஷ்டப்பட்டு இருக்கும், இருந்திருந்துதான் நிரந்தர காலமாக இதே இருந்து கொண்டே கஷ்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு. அப்போ எம்பெருமான் எப்படி இருக்கேன்டா, எஞ்ஞான்றும் எங்கும் ஒளிவர நிறைந்து நின்ற மெய்ஞான சோதி கண்ணனை, எல்லா இடத்திலையும் எல்லா சமயத்திலையும் ஒளிவர இடைவெளி இல்லாமல் நிறைந்து நின்ற பூர்ணனாக இருக்கக்கூடியவன் கண்ணன், அவன் மெய்ஞான சோதி கண்ணன், அவனை நாம் எப்பொழுது அடைவோம், அடைவோம் மேவுதுமே அப்படின்னா அடைவோமான்னு அர்த்தம், அப்படின்னா அடைய மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். அழகா சொல்ற, பகவத் பிராப்தி உபாயமான தத் ஸ்வரூப ரூப குண விபூதி விஷய யாசாத்ய ஜானஹீனராய், விஞ்ஞானம் என்று சொல்றார். பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை பற்றியான சரியான ஞானம் இல்லை. தத் பிராப்தி விரோதி சம்சாரத்திலே பிரவணருமாய் இருப்பது, எம்பெருமானை அடைவதற்கு விரோதியா இருக்கக்கூடிய சம்சாரத்திலேயே மூழ்கி மூழ்கி அந்த விஷயங்களை அனுபவிச்சுன்னு இப்படியே இருக்கு. ஞானமும் கிடையாது, விஷயங்களை மூழ்கி மூழ்கி அனுபவிச்சுன்றதும் இருக்கு. பகவான் அப்படிங்கட்டா, சர்வஜனாகியாலே நம்முடைய இந்த அனர்கதையை அறிவது, எம்பெருமான் சர்வஜனான அப்படினாலே மெய்ஞான சோதி கண்ணான அப்படினாலே இவன் இப்படி இருக்கானேங்கிறது அவனுக்கு தெரியாதுங்கிறது கிடையாது, அவனுக்கு தெரியும். எஞ்ஞான்று நாம் இருந்து நின்று இறங்கி நெஞ்சேன்னு சொல்ற மாதிரி அவனை காண வேண்டும் என்று வியசனைப்படுகை கஷ்டப்படுற, அவனை காண்கைக்கு நமக்கு எங்கே உபகரணம் என்கிறான். சரி இதெல்லாம் இருக்கு, சரி அதான் இருந்தா இதனால அவனை காண முடியுமோ,
நம்ம பார்ப்போமோ? இதெல்லாம் எந்த விதத்திலயும் அவனை பார்க்கறதுக்கு உபயோகப்படாது. ஞானம் கிடையாது, சம்சாரத்துல மூழ்கின் இருக்கும், நமக்கு ஒன்னும் அருகதை கிடையாது. நமக்கு அருகதை கிடையாதுங்கிறது அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரிஞ்சு நாம் வந்து அவனை எப்படி நம்ம சேர முடியும்னு கஷ்டப்படுறோம். சரி, கஷ்டப்பட்டதுனால கிடைச்சிருவானா? நான் வெசனப்படுகிற கஷ்டப்படுறது கூட அவனை, அதாவது இத்தனை பாசுரமாக ஆழ்வார் கஷ்டப்பட்டு இருக்கார். போன பாசுரத்துல அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணங்கள் எல்லாம் பண்ணி காலத்தை கழித்தேன்னு கஷ்டப்பட்டார். இந்த பாசுரத்துல காலத்தை கழித்ததுனாலே அதனுடைய பலனாக சம்சாரத்திலேயே முழுகின்னு இருக்கேனேன்னு கஷ்டப்படுறார். இந்த கஷ்டப்பட்டபடினாலே எம்பெருமானை அடைஞ்சிட முடியுமா அப்படிங்கிற அர்த்தம். நான் அனாதிகமா அவசாரங்கள் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எல்லாம் அதெல்லாம் நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கேன், இதெல்லாம் எம்பெருமானை அடைவதற்கு என்ன? இல்ல எம்பெருமான் சர்வஜ்ஞன், அவன் என்னுடைய துக்கங்களை எல்லாம் அறிந்தவன், அதனால என்ன? அப்போ மெய்ஞான சேவை இதெல்லாம் இருக்கு, இருந்தாலும் மெய்ஞான சேவை கண்ணனை மேவுத்தி அந்த கண்ணனை அடைய முடியுமோ என்பதாக அதை நினைத்து இன்னும் கஷ்டப்படுகிறார். சம்சார அனுவருத்தி, மேலும் மேலும் சம்சார அனுவருத்தியை நினைத்து விஷன்னராகிறார் அப்படிங்கிறார் டாக்டர் சுவாமி. ஏன்னு கேட்டா என்னானாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்தினாலே சம்சாரம் மேல மேல வந்துட்டே இருக்கு. இருக்கும்போது எப்போ எம்பெருமானை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாசுரம், மேவு துன்ப வினைகளை விடுத்துவினேன், ஓ முதலின்றி உன் கடல் வணங்கிற்றினேன், பாகு தொல்தீர் கண்ணா என் பரஞ்சுடரே, கூவுகின்றேன் காண்பான் எங்கு எய்த கூவனே என்பதாக. ஆத்மாவிலே அனாதிகாலமாக சேர்ந்திருக்கக்கூடிய துக்க கர்மங்களை நான் விடுவித்துக் கொள்ளவில்லை, ஓயாமல் உன்னுடைய பாதங்களை பக்தியுடன் வணங்கினேனா என்றால் அதுவும் செய்யவில்லை. அனந்த கல்யாண குணங்களை இயல்பாக சாபாவிகமாக உடையவனான கண்டபெருமானே, என்னுடைய பல தேஜத்தை உன்னை காண வேண்டும் என்பதற்காக நான் கூவுகின்றேன். உன்னை கூப்பிட்டு என்னால் அடையப்போகுமோ? நான் அடைவேனோ? உன்னை கூப்பிட்டு இப்படி கூப்பிட்டு உன்னை காண்கைக்கு எங்கே காரியகரம்? எப்படி இந்த காரியம் நடக்கும் என்கிறார். அதாவது போன பாசத்திலே சொல்லும் போது சம்சாரத்திலே இருக்கிறபடினாலே எந்தெருமானை அனுபவிக்க முடியும் தடையாக இருக்கு என்பதை பார்ப்போம். இப்பொழுது அந்த தடையை போக்குவதற்கான ஒரு உபாயம் ஏதாவது இருக்கா என்றால் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்வதாக இந்த பாசனம் அமைஞ்சது. மேவு துன்ப வினைகளை விடுத்து மிலேன், மேவுனா கூடவே இருக்கக்கூடிய நாக்கம், கூடவே சேர்ந்திருக்கக்கூடிய துன்ப வினைகளை துக்க கர்மங்களை நான் விடுத்து மிலேன், நான் விடுவிக்கவில்லை. இந்த ஆத்மாவுக்கு இந்த துக்க கர்ம சம்பந்தம் என்பது ஏதோ புதுசா இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, இது அனாதி காலமாக இருக்கக்கூடியது. அனாதித்வாது அப்படின்னு வியாசர் சூத்திரமே சொல்ற. எது அனாதி அப்படின்னு கேட்டானா, ஜீவானாம் தத் கர்ம பிரவாகச்சேத அப்படிங்கிற, ஜீவர்களும் அனாதி, அந்த ஜீவர்களுடைய கர்ம பிரவாகமும் அனாதி. அதனால ரொம்ப நாளா இருக்க ஒட்டிண்டே இருக்கக்கூடிய இந்த கர்ம வினைகளை எல்லாம் நான் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் விடுத்து நிலை, நான் விடுவித்துக் கொள்ளவில்லை. இந்த கர்மம் தான் புண்ணியபாப கர்மங்கள். இந்த புண்ணியபாப கர்மங்கள் போகணும்னா அது போகிறதுக்கான பிராயச்சித்தங்கள் ஏதாவது, இல்ல யாகாதி கர்மங்கள் பண்ணணும். தர்மேன பாபம பந்துதீ அப்படிங்கிறது பேரா, யாகம் முதலான தர்மங்கள் பண்ணால் பாபம் போகுமா? பாபம் போனால் ஞானம் பிறக்குமா? ஞானம் பிறந்தால் பகவானை அடையலாம் அப்படிங்கிறது. அப்ப முதல்ல அந்த பாபங்கள் எல்லாம் போனாதானே ஞானம் பிறக்கும், அந்த ஞானம் பிறந்தால் தானே பகவானை அடைய முடியும். இப்ப பாபங்கள் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, அப்ப நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் நல்லா பண்ணணும்.
ஏன்னா அந்த ஞான விரோதியான பாபங்கள் எல்லாம் போகும். வித்யாஞ்ச வித்யாஞ்சயஸ்தத்வேதோ பயக்ம்சஹ அவித்யயா மிருத்யம் தீர்த்வா வித்யயா அமிர்தம் அஸ்னுதே. ஈசாவாசிய உபனிஷத்து சொல்றது அழகா. கர்மம் ஞானம் ரெண்டு இருக்கான். கர்மத்தினாலே பாபத்தை போக்கடித்துக் கொண்டு ஞானத்தினாலே பகவானை அடையலாம் அப்படிங்கிறது. எந்த பாபத்தை போக்கடித்துக் கொண்டு அப்படின்னா, இந்த ஞானம் வர்றதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய பாபத்தை போக்கடித்துக் கொண்டு வியாக்கியானம் பண்ற. கர்மத்தினாலே பாபம் போகும், ஞானத்தினாலே பகவானை அடையலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம சித்தாந்தம் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இது வந்து கர்மம் ஞானம் இது ரெண்டும் சேர்த்து உபாயம் அப்படின்னு சொல்ற ஒரு மதம் ஒன்று இருக்கு. அவன் என்ன சொல்றான் கேட்டான்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்றும் சம்சாரத்துக்கு காரணமான பாபம் போகணும், இரண்டாவது பகவானை அடையணும், மோட்சத்தை அடையணும். இதை சம்சாரத்துக்கு காரணமான பாபம் போகணும் அப்படின்னா கர்மம் வேணும். கர்மம்னா என்ன கேட்டா யாதாதி கர்மங்கள், தர்ம கர்மங்கள். இதனாலே சம்சாரத்துக்கு விரோதியான பாபம் போகிறது. பகவானை அடையறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா ஞானம் வேணும் அப்படின்னு சொல்றார். ஆனால் நம்ம சித்தாந்தத்தில் அப்படி சொல்லல, சுவாமி எந்திரமானார் அப்படி சொல்லல. பின்ன என்ன அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானை அடையறதுக்கு ஞானம் தான் வேணும், அது வாஸ்தவம். அந்த எம்பெருமானை அடையறதுக்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்கள் போகணும்னா அதுக்கும் இந்த ஞானம் தான் வேணும். அந்த ஞானத்தினால அந்த தடை போயிடும், தடை போயிட்டா எம்பெருமானை தானா அடைஞ்சு விடலாம். எம்பெருமானை அடையிறதுங்கிறது பெரிய காரியம் கிடையாது, அந்த தடையை போக்குறதுங்கிறது தான் பெரிய காரியம். எப்படி ஆனா வெள்ளத்தை தடுத்து வச்சிருந்தோம் வச்சுக்கோங்க, அப்ப அந்த தடையை இருக்கிட்டா வெள்ளம் தானா வந்துடும், அப்புறம் வெள்ளத்தை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். தடுத்து வச்சிருக்கிற அணையில தடுத்து வச்சிருக்காங்கன்னா, அந்த தடுத்து வச்சிருக்கிற அந்த ஷட்டரை எடுத்துட்டோம்னா போதும், ஏன்னா உடனே காவேரியில வந்துடும். அந்த மாதிரியாக எதிர்வான அடையிறது பெரிய காரியம் கிடையாது. என்ன பாபத்தை போக்குடிக்கணும், அதுதான் ஞானத்தினாலே போகும். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த ஞானம் வரத்துக்கு தடையா ஒரு பாபம் ஒன்று இருக்கு, எதிர்வான அடையத்துக்கு தடையா ஒரு பாபம் இருக்கட்டும், அது ஞானத்தினால போகும்போது இருக்கட்டும், அந்த ஞானம் வரத்துக்கு தடையா ஒரு பாபம் ஒன்று இருக்கு, அந்த பாபம் கர்மயோகத்தினாலே போகும். கர்மயோகம் ஞான யோகத்தினாலே இருக்கும் அப்படின்னு பகவத்கீதையில கண்ணன் சொல்றான். அதனால இப்ப தடையான பாபங்கிறத ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒன்னு மோட்சம் பெறுவதற்கு தடையான பாபம், ரெண்டாவது ஞானம் வருவதற்கு தடையான பாபம். இதுல மோட்சம் வருவதற்கு தடையான பாபங்கிறது ஞானத்தினாலே போகுது, ஞானம் வருவதற்கு தடையான பாபம் அப்படிங்கிறது கர்மத்தினாலே போகும் அப்படி இருக்கு. அதுதான் அந்த ஈசாவாசியோபனிஷத்துக்கு அர்த்தமாக சொல்லியிருக்காங்க. ஆக அவித்யா மிருத்யம் தீர்த்தம் அப்படின்னா, அவித்யினாலே பிராச்சீனமான கர்மத்தை போக்கி வித்யினாலே மோட்சத்தை அடைகிறான், ஞானத்தினாலே மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொன்ன. இப்போ இந்த பாசுரத்துல என்ன சொல்றாருன்னா, மேவு துன்ப வினைகளை விடுத்துவிடு, இந்த ஆத்மாவோட அனாதிகாலமா சேர்ந்திருந்த துக்க கர்மங்களை நான் விடுவித்துக் கொள்ளவில்லை. விடுவித்துக் கொள்ளவில்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா, நான் கர்மயோகம் செய்யவில்லை. கர்மயோகம் பண்ணாதானே அதிலிருந்து மோசனம் அப்படிங்கிறது வரும், அந்த கர்மயோகத்தை நான் செய்யவில்லை. ஓவுதலின்றி உன் கடல் வணங்கிட்டேன் அப்படிங்கிறது நான் பக்தியோகம் செய்யவில்லை அப்படிங்கிற. கர்மயோகம் பண்ணி அதுக்கப்புறம் ஞான யோகம் பண்ணி அதுக்கப்புறம் பக்தியோகம் பண்ணணும். இதுதான் எம்பெருமானை அடைவதற்கு உபாயமான பக்தியோகம். அந்த பக்தியோகத்தையும் நான் பண்ணவில்லை. ஓவுதலின்றி தடை இல்லாமல், ஒரு ஓய்வு இல்லாமல் உன் கடல் உன்னுடைய பானங்களை நான் வணங்கவில்லை. பக்தியோகமும் பண்ணேனும் அல்லேன் என்றபடி அப்படிங்கிறார் பிள்ளை நகரா சாதிக்கிறார். கர்மயோகமாதல் ஞானயோகமாதல் பக்தியோகமாதல் ஒன்றும் செய்கிறேன், செய்யாதிருந்து வைத்தேன். கர்மயோகம் பண்ணல, பக்தியோகம் பண்ணல, ஞானயோகம் பண்ணல, ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றும் செய்யாமே என்ன பண்ண கேட்டா, உன்னை காண வேணும் என்றென்று கூப்பிடா நின்றேன், உன்னை உன்னை பார்க்கணும் உன்னை பார்க்கணும்னு சொல்லி அலட்டி கொண்டிருக்கிறேன். இப்படி கூப்பிட்டு உன்னை காண்கைக்கு எங்கே காரியகரமாகிறது என்கிறார். இப்படி கூத்தப்படினாலும் உன்னை கண்டிட முடியுமா? போன பாட்டுல சொன்னார், ஆசைப்படுறேன் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், சம்சார அனுபவத்தையை நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன் எப்படினாலும் உன்னை அடைஞ்சிட முடியுமோ அப்படின்னா. இப்ப அதே மாதிரி
நான் உன்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கேன், உன்னை காண வேணும், உன்னை காண வேணும் அப்படின்னு கூவுகின்றேன். காண்பான் உன்னை பார்க்கணுங்கிற பார்க்க வேண்டும் என்பதற்காக, உன்னை பார்க்க ஆசைப்படுபவராக நான் கூவுகின்றேன், கூப்பிடுகின்றேன். உன்னை எங்கு எய்த கூவனே, உன்னை எய்த எய்தன அடையும்படியாக எங்கே கூவுவேன், உன்னை அடையும்படியாக எங்க கூவுறேன் அப்படின்னா, நான் கூவினது உன்னை அடையும்படியாக ஆகல அப்படின்னு அர்த்தம். என் காதல விழும்படியா எங்க கத்தின நீ அப்படின்னு அர்த்தம், என் காதல விழும்படியா கத்தலைன்னு அர்த்தம். அதாவது உன்னை அடைவதற்காக நான் கூவுவது ஆகவில்லை அப்படின்னு அர்த்தம். மேவு துன்ப வினைகளை விடுத்து மிலேன், ஞானத்துக்கு விரோதியான பாவங்களை கர்மயோகம் பண்ணி நான் போக்கிக் கொள்ளவில்லை. ஓவுதல் இன்றி உன் கடல் வணங்கிற்றிலேன், பக்தி யோகம் பண்ணணும்னா ஓயாமல் எம்பெருமான் திருவடியை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். பக்தி யோகம் ஐலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம் என்பதாக சொல்லுகிறார்கள். ஐலதாரை எண்ணெய் தாரை எப்படி விடாமல் இருக்குமோ அதுபோல ஒரு விச்சேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்மிருதி சந்ததி தான் பக்தியோ. ஸ்மிருதி சந்ததினா ஞான பரம்பரை, எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன், அதுதான் பண்ணலைங்கிறேன். இப்போ ஒவ்வொரு நின்று உன் கடல் வணங்கிக்கிறேன், உன் பாதங்களை நான் வணங்கல்ல. அடுத்து எம்பெருமானை பற்றி சொல்லும் போது அழகான ஒரு வரி, பாகு தொல்சீர் கண்ணா என் பரன் சுடரே அப்படிங்கிற. அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், பாகு அப்படின்னா நன்கு பரவி இருக்க உலகமெல்லாம் பிரசித்தமாக இருக்கக்கூடிய அனாதியான சுவாபாவிகமான கன்னியான குணங்களை உடைய கிருஷ்ணனே என் பரஞ்சுடரே, என்னுடைய பர தேஜஸ்யே என்பதாக கூப்பிடுகிறார். உன்னை காண்பான், உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக கூவுகின்றேன், அதனால உன்னை பார்த்துட முடியுமா என்று அர்த்தம். அந்த வரைக்கும் அர்த்தம் சொல்லும்போது சௌசீல்ய வாத்சல்ய காருண்யா ஜசங்கேய திவ்ய ஆத்ம குணங்களாலும், நேர்த்திசை ஔஜல்ய சௌந்தரிய சௌகந்தியா ஜசங்கேய திவ்ய ரூப குணங்களாலும் பரிபூர்ணனாயிருந்த உன்னை காண வேண்டும் என்று கூப்பிடுகிறேன் அப்படிங்கிற. பாவு தொல்சீர்கண்ணா பரஞ்சுடரே அப்படின்னு இரண்டு கோல். பாவு தொல்சீர்கண்ணா அப்படின்னா சீர்னா கல்யாண குணம் நடக்கும், தொல் அப்படின்னா அனாதியான நடக்கும், அனாதியான சுவாபாவிகமான நடக்கும், வந்து சேர்ந்த கல்யாண குணம் இல்ல, அனாதியான கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு. இது ஆத்ம குணங்களை சொல்றதா. பரம் சுடரே அப்படிங்கிறது சரீரத்தை சுடது, பரம் சுடர்னா ஜோதிர்மயம், பிரகாசிக்கக்கூடிய திருமேனியுடையவன் அப்படின்னு அர்த்தம். பிரகாசிக்கக்கூடிய திருமேனியுடையவன் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருமேனியினுடைய குணத்தை சொல்லுகிறது. எம்பெருமானுடைய குணங்கள்ல இது போல ரெண்டு விதம் உண்டு, ஆத்ம குணம் அப்படின்னும் திவ்ய சரீர குணம், விக்கிரக குணம் அப்படின்னு திருமேனியில் இருக்கக்கூடிய குணமும். அது நமக்கு புரியும்படியாக பிள்ளை சாதிக்கிறார். சௌசீல்ய வாத்சல்ய காருண்யாதி அசங்கேய திவ்ய ஆத்ம குணங்கள் அப்படிங்கிற. காருண்யம் அப்படிங்கறதோ, ஞானம் அப்படிங்கறதோ, சௌசீல்யம் முதலாளதோ, இதெல்லாம் ஆத்ம குணங்கள். திருமேனி குணம் என்னன்னு கேட்டானா ஔஜல்யம், சௌந்தர்யம், சௌகந்தியம், நல்ல வாசனை, நல்ல சௌந்தர்யம், நல்ல லாவண்யம், இதெல்லாம் வந்து திருமேனியினுடைய குணங்கள். திவ்ய ரூப குணங்களாலும், இதுதான் திவ்ய ரூபம், ரூபம்னா திருமேனி, திவ்ய ரூப குணங்கள். இப்போ பாவு தொல்சீர் கண்ணா என் பாவு அப்படின்னா குணங்களாலும் பரிபூர்ணனாயிருந்த உன்னை அப்படின்னு. இதெல்லாம் பூர்ணமாக நிரம்பி இருக்கக்கூடிய பாவு பிரசிமரமான நித்தியம் பிரச்சாரமான என்றபடி ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக லோகத்துல எல்லாருக்கும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய இந்த கல்யாண குணங்களை உடைய உன்னை நான் எங்கே இழக்குவனே, நான் உன்னை அடையும்படியாக எங்கே கூப்பிட்டேன், ஒண்ணுமில்லையே இப்படி கூப்பிட்டு உன்னை காண்கே எங்கே காரியகரம், இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு உனக்கு பாக்குறதுக்கு எங்க அது எங்க காரியகரம், காரியகரம் எப்படி நடக்குமா, இது நடக்கிற காரியமான அர்த்தம். காரியகரம்னா இப்படி கூப்பிட்டு உன்னை பார்த்தல் என்பதே நடக்கக்கூடிய காரியமா, இது அப்படி நடக்குமா என்பதாக அர்த்தம். பாவு தொல்சீர் கண்ணா, தொல்சீர்னு சொல்லி கண்ணா அப்படின்னு சொன்னபடினாலே இங்க அழகான அந்த சௌசீல்ய வாத்சல்ய காருண்யாதி அசங்கேய குணங்களை எடுக்கிறார்.
பரஞ்சுடர்னா எப்பவுமே எம்பெருமானை பரஞ்சுடர்னு சொல்ற இடம் எல்லாமே திவ்யமயமான திருமேன் ஒளிரக்கூடிய திருமேன் இருக்குங்கிற அர்த்தத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இங்கேயும் இங்கேயும் அதே மாதிரியாக பரஞ்சோதிஷ் பரஞ்சுடர்னா பரஞ்சோதிஷ் என்னுடைய பிரதேசத்தை நிறுத்து செய்ய சுந்தரனே என்றபடியும் சாட்சாத்தான் சாதிக்கிறேன். பரஞ்சுடர்னா நிறுத்து செய்ய சுந்தரன் ஏன்னா பரன்னா உயர்ந்தான் அர்த்தம், தேஜஸ்னா பிரகாசம் அர்த்தம், உயர்ந்த பிரகாசம். அந்த திருமேனுக்கு இருக்கிற அளவு பிரகாசம் எங்கேயும் இருக்காரு. அப்படி ஒரு அழகாக இருக்கான். நற்பச்சோதித்தான் போன பாட்டிலே சொன்ன மாதிரி, முன்னாடி பாட்டிலே சொன்ன மாதிரி இங்க என் பரன் சுடரே. ஆஹ், இங்க அந்த திருமேனிய சொல்றதுதான் இந்த பத்துல பிரதானமான விஷயம். அதையும் கூட கூட மறக்காம சொல்லிட்டே வர்ற இங்க அதுதானே ஆழ்வாருக்கு உத்தேசம். அந்த திருமேனியை அனுபவிக்க முடியலன்னு இப்ப சொல்லிட்டு இருக்க. ஆனால் அந்த திருமேனியை சொல்லி அப்படிப்பட்ட திருமேனியுடைய உன்னை கூவுகின்றேன் காண்பான், அந்த உன்னை பார்ப்பதற்காக நான் கூவி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற. கூவுகின்றேன் காண்பான் எங்கே இத கூவனே கூவி கூவி என்பதாக அடுத்த 9வது பாசுரம் ஆக வேணும். இதற்கிடையிலே அனன்ய போக்யாங்கி யுக்மஹ சித்தோத்யன்னீல ரூபோ நிரவதி ரசதஸ்வாங்கி ரத்யக்ஷமூர்த்திஹ நித்யோபாஸ்ய ஸ்வபாதஹ நிகில வசுமதி கோபனஸ்வாங்கி விர்த்திஹ உஷ்ணன் மூர்த்தி ப்ரதீத்யாயம பரவசதம் எம்பெருமானை எப்படி எல்லாம் ஆழ்வார் நினைத்து நினைத்து பாடுகிறார் அப்படிங்கறத வச்சு இந்த ஸ்லோகம். எம்பெருமானை இப்படி எல்லாம் பாடி அப்படிப்பட்ட உன்னை நான் சேர்வேணும் அப்படிப்பட்ட உன்னை நான் சேர்வேணும் அப்படின்னு சொல்ற. அப்ப எப்ப எம்பெருமானை எப்படி எல்லாம் அனுபவிக்கிறாரோ அதை இந்த ஸ்லோகத்துல சொல்ற. உண்மையில சொல்லணும்னா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டானா, ஒரு விதத்தில் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு முன்னீர் ஞானம் படைத்த என்ற ஒரு திருவாயினுடைய சாரமாக சொல்லணும்னா, ஆழ்வார் தான் எப்படி எல்லாம் எம்பெருமானை இயந்து நிற்கிறேன் அப்படிங்கறது சொல்லணும். நான் வந்து அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணங்கள் எல்லாம் பண்ணின்றேன், நான் சம்சாரத்திலே அழிந்து கொண்டிருந்தேன், நான் பிரதிபந்தங்களை பாவங்களை போக்குறதுக்கான எந்த கர்மயோகாதி எல்லாம் ஒண்ணும் செய்யாதவன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லணும். ஆனால் அந்த காட்டில் முக்கியமாக சுவாமி தேசிகன் இங்கே பார்த்திருக்கிறது எம்பெருமானை ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார் என்று. ஏன்னா ஒவ்வொரு பாசத்திலும் எம்பெருமானை சொல்லும் போது ஏதாவது விசேஷத்தோடு கூட ஆழ்வார் சொல்ற. வெறும் பெருமான் சொல்லல, இப்படிப்பட்ட பெருமானை நான் இழந்து நிக்கிறேனே, இப்படிப்பட்ட பெருமானை நான் எங்கே பார்ப்பேன் அப்படின்னு சேர்த்து சேர்த்து தான் சொல்ற ஒவ்வொரு பாட்டு. அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் அனுபவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அதுல பெரிய விஷயம் இருக்கு. ஆஹா, அப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவிக்கணுங்கிறது ஆழ்வாருடைய திருவுள்ளம் அப்படிங்கறது தெரியுது. அப்படி இப்ப அனுபவிக்க முடியலையே அப்படின்னு ஆழ்வார் நினைச்சிட்டு இருக்க, இந்த கூட எம்பெருமான் அப்படிப்பட்டவன்கிறதை பிரைச்சி லோகைக்கநாதா லோகைக்கநாதன் இப்படி எல்லாம் ஆழ்வார் அனுபவித்தார் அப்படிங்கிறது இங்க 10 பாட்டுல தெரியலாம். இப்படிப்பட்ட எம்பெருமானை நான் அனுபவிக்கணும்னு நினைச்சார், ஆனா எம்பெருமான் இப்படிப்பட்டவனாக பார்த்தார் அனுபவித்தார் இல்ல, எம்பெருமான் இப்படிப்பட்டவன் என்பதாக பிரைச்சி பிரைச்சின்னா பார்த்தார், ஓ இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன். அப்போ பிரைச்சின்னு சொன்னபடினால அப்படிப்பட்டவனே அனுபவிக்கணும் தெதுவாக. சுவாமி தேசியன் அனுபவித்தானோ அனுபவித்தானோ எழுதுவார், சொன்னார்னா சொன்னார்னு எழுதுவாள். இப்ப பயிற்சினா எம்பெருமான் இப்படிப்பட்டவன்கிறதாக பார்த்தார், பார்த்தானா கண்ணால பார்த்தானு இல்ல, பார்த்தானா மனசுனாலே ஓ இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் நினைச்சு பாக்குற அவன் சேர முடியலையே. பொதுவா பார்த்தார் அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து மனசால பாக்கறத பார்த்தான்னு சொல்றது இல்லை, கண்ணால பாக்குற தவிர. உதாரணமாக அபீக்ஷன் தமன சாச்சக்ஷுசாச்சா அப்படின்னு ஒரு வேதத்துல கண்ணாலையும் பார்த்து மனசாலையும் பார்த்தார். நாம கூட லோகத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டான்னா, மனசால நினைக்கிறத பார்த்தோம் சொல்றது உண்டு. நாமளும் நீங்க எப்ப ஊருக்கு போனங்களா அப்படின்னா, போனோன்னுதான் பார்த்தேன் ஆனா போல அப்படிங்கிறோம். போனோம்னுதான் பார்த்தேன்னா போனோம் தான் சிந்திச்சேன்னு அர்த்தம். பஸ்ஸ போலாமான்னு சிந்தி பார்த்தேன் ஆனா பஸ் கிடைக்கல அப்படின்னு, திரும்பி வந்துடலாமான்னு பார்த்தேன் ஆனா திரும்பி வரல அப்படின்னு, நான் பார்த்தேன் என்ன பண்ணலான்னு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, நான் பார்த்தேன்னு இங்கெல்லாம் பார்த்தேன்னா சிந்தித்தேன்னு அர்த்தம். அதனால கண்ணால பார்க்கிற மாதிரி மனசால பார்க்கறதுக்கு கூட, மனசால சிந்திக்கிறதுக்கு கூட பார்த்தேன்னு சொல்றது உண்டு. ஆழ்வார் இந்த 10 பாசுரத்துல எம்பெருமானை இப்படி எல்லாம் மனசால சிந்திச்சிருக்கேன், சிந்திச்சு இப்படிப்பட்ட எம்பெருமானை நான் எப்போது கூடுவனும்
என்னாண்டு கூடுவது அப்படின்னா நினைச்சின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானை ஆழ்வார் மனசாலையை சிந்தித்து பார்த்தார் அப்படிங்கறதே ஒரு சாரமாக இருக்கிறார். ஏன்னா அப்பதான் இந்த பத்தினோட சேரும் எம்பெருமானுடைய அனுபவம். அது இப்படிப்பட்ட எம்பெருமானை, இப்படிப்பட்ட திருமேனியுடைய எம்பெருமானை ஆழ்வார் அனுபவிக்கிறாங்கிறது இது ஒரு சேரும். அதுக்கேத்த மாதிரி சுவாமி தேசியம் அதுக்காக ஸ்லோகம் சாதிச்சிருக்க. இதுல வந்து நற்பொற்சோதித்தான் நணுகுவது எஞ்ஞான்றே, திருப்பன்கிளியின் பாசுரத்துல ஆறாவது பாசுரத்துல நின் நற்பொற்சோதித்தால் எம்பெருமானை சொல்லும்போது நல்ல பொன்மயமான ஜோதிமயமான திருவடி, அந்த திருவடியை நான் எப்போது சேரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதை வச்சு சுவாமி சாதிக்கிறார். இரவதி ரசத சுவாங்கி, அளவில்லாத ரசத்தை கொடுக்கக்கூடிய தன்னுடைய திருவடி, அளவில்லாத ரசத்தை கொடுக்கக்கூடிய திருவடி உடையவன் அர்த்தம் சொல்றேன். நற்பொருன்னா பொன்மயமான அப்படின்னா ஆசைப்படும் முடியான அர்த்தம், நல்லதாக ஆசைப்படும் முடியான திருவடி அப்படிங்கிற அப்படின்னாலே எல்லையில்லாத ஆனந்த ரசத்தை கொடுக்கக்கூடியது விஷ்ணு பதே பரமே மத்வ உற்சகான்னு வேதம் சொல்றது. விஷ்ணுடைய திருவடியிலதான் தேன் இருக்கு, தேன் உருகும் திருவடி அப்படிங்கிறது. ஏன்னா அத்தனை போக்யம்னு அர்த்தம். இந்த தேன் இருக்கக்கூடிய பூவானது எப்படி வண்டுக்கு போக்யமா இருக்கோ அது மாதிரி நம்முடைய மனசுங்கிறதே வண்டு, அந்த சஞ்சரிக்கக்கூடிய வண்டு. இந்த வண்டுக்கு பரம போக்கியமாக அந்த தேன் கிடைச்சதுன்னா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கும், கேட்ட விரும்ப சுத்தம் இருக்கும், இங்கே அங்கேயும் சத்தம் போட்டேன் சத்தம் போட்டுருக்கும். அது கிடைச்சா எப்படி ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்குமோ அந்த மாதிரி என்னுடைய மனசு உன் திருவடியிலே அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த ரீதியிலே நிரவதியான எல்லை இல்லாத ரசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திருவடியாக எம்பெருமானுடைய திருவடி இருக்கு என்பதை இந்த பாசுரத்திலே நாம் கிருப்பன்கிள்ளியின் பாசுரத்திலே பார்ப்போம். அடுத்தது அத்யக்ஷ மூர்த்தி அப்படின்னா, அத்யக்ஷமூர்த்தி அப்படின்னா எஞ்ஞான்றும் இங்கும் ஒளிவர நிறைந்து நின்ற மெய்ஞான சோதி கண்ணனை மேவுதுமே அப்படின்னு, எல்லா காலத்திலும் எல்லா வஸ்துக்களிலும் குறைவர வியாபித்து நின்ற வியாபித்து நின்று நிர்வகிப்பவனாய், அழகா அர்த்தம் சாதிக்கிற சாட்சாசம் அத்யக்ஷனா இருக்கானா எம்பெருமான். அத்யக்ஷமூர்த்தி அத்யக்ஷனா தலைவன் அர்த்தம். தலைவன் தான் என்ன அப்படிங்கட்டா எல்லா வசதியும் நிர்வகிக்க கூடியவன் எம்பெருமான். அப்போ எந்தாண்டும் எங்கும் ஒருவர நிறைந்திருந்த எல்லா காலத்திலையும் எல்லா வசதியிலையும் கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் பூர்ணமாக எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் சர்வஜனாக இருக்கக்கூடியவன், அவன் ஜோதிர்மயமான திருமையின் உடையவன் அப்படின்னு, எல்லா காலத்திலும் எல்லா வசதிகளும் குறைவில்லாமல் வியாபித்து நிற்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்வார். அதுதான் சொல்றாரு அத்யக்ஷமூர்த்தி. அழகான விஷயம் என்ன கேட்டான்னா மூர்த்திகின்னு பதம் போட்டிருக்க, மூர்த்தினா திருமையின் உடையவன் அர்த்தம். ஆழ்வார் மெய்ஞான சோதி அப்படிங்கிறார், மெய்ஞான்றும் எங்கும் ஒளிவர நிறைந்து நின்ற மெய்ஞான சோதி. மெய்ஞான்றும் எங்கும் ஒளிவர நிறைந்து நின்ற அப்படின்னா எல்லா இடத்திலையும் எல்லா காலத்திலையும் பூர்ணமாக வியாபித்து இருக்கக்கூடியவன் என்கிறவன். மெய்ஞானம் அப்படின்னா சர்வஜானம், சோதி அப்படின்னா திருமேனி உடையவன், பிரகாசிக்கக்கூடிய நிரவதிக சுந்தரமான திருமேனி உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் மூர்த்திங்கிற அந்த திருமேனியை விடக்கூடாது. இப்போ அத்யக்ஷமூர்த்தி தலைவனாக இருந்து எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவனாக அழகான திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமானை மேவுதுமே, அப்போ அப்படிப்பட்ட எம்பெருமானை அடைய முடியுமோ என்று ஆழ்வார் சொன்னபடியாலே அந்த எம்பெருமானை இப்படியாக ஆழ்வார் சிந்தித்து பார்த்தார் அப்படிங்கிறதாக அத்யக்ஷமூர்த்தி பிரைச்சி அப்படின்னா நித்யோபாஸ்ய ஸ்வபாதஹம். அடுத்தது எப்பொழுதுமே வணங்கப்பட வேண்டிய திருவடியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதுமே பக்தியோகம் பண்ணி நிரந்தரமாக எம்பெருமானை சிந்தனை செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட திருவடி உடையவன். ஆனால் அது செய்யலன்னு ஆழ்வார் சொல்ற, ஓவுதலின்றி உன் கடல் வணங்கிட்டேன் பாவு துல்சீர்கண்ணா பரஞ்சுடரே கூவின்றேன் காண்பான் அப்படின்னு சொன்னார்கள். ஓவுதலின்றி உன் கடல் வணங்கிட்டேன், ஒரு ஓய்வு இல்லாமல் உன் திருவடியை நான் சேவிக்கவில்லை அப்படின்னார். அப்ப என்ன அப்படின்னு ஓய்வு இல்லாமல் உன் திருவடியை சேவிக்கணும் அப்படின்னா, ஏன் அப்படின்னா அத்தனை பரம போக்கியமா இருக்கிற அப்படின்னாலே ஓய்வு இல்லாமல் நிரந்தரமாக அனுபவிக்கணும்.
அனுபவிக்க கொடுத்திருக்கல, எனக்கு நான் அனுபவிக்கல. அஜிஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரய, நித்த சூரியன் சதா பசியந்தி, எப்போதும் அனுபவிச்சிருக்கான், அப்பப்போ அனுபவிச்சிருக்கான். நித்தியோபாசியம், நித்தியமாவே அனுபவிக்க வேண்டிய, ஓயாமல் அனுபவிக்க வேண்டிய, துணி கூட இடைவெளி இல்லாமல் அனுபவிக்க வேண்டிய திருமேனியை உடையவன், அப்படிப்பட்ட திருவடியை உடையவன் அப்படிங்கிறது அதுல ஆழ்வார் எம்பெருமான் அப்படி நினைச்சிருக்க. அப்பா ஒவ்வொரு நின்று ஒரு திருவடியில் ஈடுபடணுமே, ஈடுபடலையே என்ன, அது ஈடுபடுவதற்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்களை போக்கணுமே, அது கூட போக்கிக்கலையே, கர்மயோகம் பண்ணலையே, பக்தி யோகம் பண்ணலையேன்னு சொன்னாரு. அதனால பக்தி யோகத்தினாலே நிரந்தரமாக அனுபவிக்கத்தக்கவன்கிறதே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி குணம், வேற யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்டவனாக எம்பெருமானே ஆழ்வார் இந்த பாசுரத்திலே பார்த்தாராம். நித்யோபாசியஸ்வபாதஹான நிகில வசுமதி கோபன ஸ்வாங்கி விருத்தி என்பது அடுத்த பாசுரத்தினுடைய சாரம், பின்னே பார்க்க போறோம் நாம். இப்படியாக பிரைச்சி லோகைகநாதஹ, லோகைகநாதனான எம்பெருமானே இப்படியெல்லாம் ஆழ்வார் பார்த்தார், இப்படியெல்லாம் சிந்தித்தார், அவனை இழந்து நிற்கிறோமே வியசனப்படுகிறார். அப்படி பார்த்தேன் அப்படின்னாலே தமிழ்ல கூட பார்த்தேன் அப்படின்னா கடைசியில் இல்லைன்னா அப்ப கிட்டத்தட்ட அப்படிதான் வரும், போலாமாம் பார்த்தேன் அப்படின்னா அப்ப போலேன்னு, செய்யலாமாம் பார்த்தேன் அப்படின்னா செய்யலைன்னு அர்த்தம், அப்படி என்ன வரும். ஆக எந்திரமான இப்படி எல்லாம் பார்த்த ஆனா அனுபவிக்க முடியாம இருக்கோமேன்னு நினைச்சு கஷ்டப்படுறார் அப்படிங்கிறது இழந்து கிடைக்குது. அடுத்ததாக ஒன்பதாவது பாசகத்தில் வந்து பின்ன பார்க்கலாம். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.